Hi friends, welcome back to our channel Shining Tips for Life. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா skin whitening காண இன்னொரு ஒரு டிப் தான் பார்க்க போறோம். இது வந்து கஸ்தூரி மஞ்சள் எடுத்துக்கேன். ஹனி அண்ட் கர்ட் எடுத்துக்கோங்க. இப்போ நான் எப்படி பண்றதுன்னு சொல்றேன். கஸ்தூரி மஞ்சள் 1/2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கேன். 1/4 டேபிள்ஸ்பூன் ஹனி எடுத்துக்கேன். ரெண்டுத்திலயுமே ஆன்டிஆக்சிடென்ட் இருக்கு. அதாவது பிம்பிள்ஸ் இருந்தாலும் சரி, உங்க ட்ரை ஸ்கின்னா இருந்தாலும் அதை வந்து ஒரு ஈரத்தன்மை கொண்டு வர்றது வந்து ஹனியில தான் இருக்கு. 1 ஸ்பூன் கர்ட் எடுத்திருக்கேன். இது மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி, அதாவது இப்போ கஸ்தூரி மஞ்சள் மற்ற மஞ்சள் போட்டால் அந்த கலர் அப்படியே தெரியும், இதில் வந்து கலர் தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக எரிச்சலாக இருக்கும். பாருங்க, நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து எப்பயுமே எந்த ஃபேஷியல் போடுறதுக்கு முன்னாடி ஒரு ரா மில்க் ஒரு காட்டனில் டிப் பண்ணி உங்கள் ஃபேஸை வைப் பண்ணி எடுத்த பிறகு தான் எந்த ஃபேஷியலுமே போடணும். ஹனியில் வந்து ஆன்டிஆக்சிடென்ட், அதாவது பிம்பிள்ஸை கில் பண்ணுறது அண்ட் உங்கள் டெட் செல்ஸ் எல்லாத்தையுமே எடுக்கிற ஒரு தன்மை இருக்குது. அதே மாதிரி தான் கஸ்தூரி மஞ்சள்லேயும் இருக்குது, தயிர்லேயும் இருக்குது. ஸோ இது மூணுமே சேர்த்து போடலாம். தனித்தனி பேக்காகவும் நீங்கள் போடலாம். இந்த மாதிரி அப்வர்ட்ஸாக மசாஜ் பண்ணுங்கள். இது கண்டினியூஸாக ஒரு 1 வீக் 2 வீக் பண்ணுங்கள். அதோட உங்களுக்கே அது ப்ராக்டிஸ் ஆகிடும். இது பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு 1 மந்த்லேயே உங்களுக்கு ரிசல்ட் தெரியும், ஒரு கலர் சேஞ்ச் தெரியும், ஒரு க்ளோ தெரியும். சில பேருக்கு வந்து மஞ்சள் ஒத்துக்காது, அவங்க வந்து நான் முன்னாடி சொன்னதை ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைன்னா கடலை மாவு, அது வச்சு ஒரு பேக் இருக்கு, அது சொல்கிறேன், அது ட்ரை பண்ணுங்கள். இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது லைட்டாக எரிச்சலாக தான் இருக்கும். அதை நீங்கள் வந்து ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட வச்சுட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஐஸ் கியூப் எடுத்து மசாஜ் பண்ணிடுங்க. அப்போ அந்த எரிச்சல் தெரியாது. இது மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக போட்டுட்டு வந்தால் கண்டிப்பாக உங்கள் கலரில் ஒரு சேஞ்ச் தெரியும், உங்கள் ஸ்கின் கலரில். அதே மாதிரி கருமைத்தன்மை ஃபேஸில் இருக்கும், பிம்பிள்ஸ்க்கு அந்த கருமை அண்ட் கண்ணுக்கு கீழே உள்ள அந்த கருவலையும் அதெல்லாம் வந்து மாறும். ஸோ ஃபேஸ் ஃபுல்லாகவே இதை நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ இதெல்லாம் வந்து போட்டால் பிம்பிள்ஸ் போகும் அப்படின்னு இதை ஒரு ஒரு இதுலேயும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து மஞ்சள் யூஸ் பண்ணால் ஆன்டிஆக்சிடென்ட் பிம்பிள்ஸை வந்து கில் பண்ணோம் அப்படின்ட்டு. அது ஃபுல்லாகவே வந்து சொல்ல முடியாது, ஒரு 50% தான் ஒரு பிம்பிள்ஸோட சைஸை குறைக்கும் அண்ட் அந்த பிம்பிள்ஸ் வராமல் அதை என்ன சொல்கிறது அதை தடுக்கும். அடுத்த பிம்பிள்ஸ் வருதுன்னா அது நம்ம இன்டேக்காக எடுத்துக்கிறதுல தான் இருக்குது. ஆயில் ஐட்டம்ஸை எடுத்துக்கிறது, அப்புறம் சிக்கன் இந்த மாதிரி அதிகமாக சாப்பிட்றனால அது வரதா செய்யும். இது மாதிரி பண்ணால் 50% தான் கம்மி பண்ண முடியும். மீதி வந்து நீங்கள் ஹெல்த்தியாக நல்ல சாப்பாடாக சாப்பிட்ணும் அண்ட் ஆயிலி ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணணும் அண்ட் தண்ணி நிறையா குடிக்கணும். இந்த லீவில் நான் நிறைய தண்ணி குடித்தேன். ஒரு 1 டேக்கு ஒரு 6 லிட்டர் 7 லிட்டர் குடித்தேன். எனக்கு 3 டேஸ்லேயே நல்ல சேஞ்ச் தெரிஞ்சு. என்னோடய ஃபேஸில் எல்லா பிம்பிள்ஸுமே, எனக்கு நிறைய பிம்பிள்ஸ் இருக்கும், அது எல்லாமே போயிடுச்சு. எல்லாருமே என்ன கேட்க ஆரம்பிச்சாங்க, என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்க. எனக்கே தெரியல ஃபர்ஸ்ட்டு தண்ணி குடிச்சனால தான் போச்சு அப்படின்னு. நான் எதுவுமே பண்ணலை, எந்த சோப்பும் போடல, எந்த க்ரீமும் போடலை அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறமா தான் எனக்கே தெரிஞ்சிச்சு, நம்ம தண்ணி குடிக்கிறனால நம்ம உடம்புல உள்ள அழுக்கெல்லாம் வெளியேறனால நமக்கு பிம்பிள்ஸ் வந்து போகுது அப்படின்னு. அதனால நீங்கள் இது மாதிரி பண்ணாலோ அது உங்களோட பிம்பிள்ஸ் இப்போ இருக்கு பாருங்க, அதை வேணால் சரி பண்ணுமே தவிர திருப்பி வராமல் இருக்கும்னு சொல்ல முடியாது. சப்போஸ் உங்கள் ஃபேஸில் பிம்பிள்ஸ் இருக்குது, கருமையாக இருக்குது அப்படின்னா இது மூணுத்தையுமே சேர்த்து ஒரு பேக் மாதிரி போட்டு ஒரு 20 மினிட்ஸில் வாஷ் பண்ணுங்கள். இன்னும் ஒரு 3 to 4 டிப்ஸ் இருக்குது, அதில் ஒரு நான் 2 வீடியோஸ் மட்டும் அப்லோட் பண்ணுறேன். இனிமே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.